அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 174. இந்நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சென்னை SRM அறிவியல் மற்றும் மானுடவியல் குலத்தினுடைய தமிழ் பேராசிரியர் முனைவர் க. சித்ரா அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். சித்ரா அவர்கள் சிவகாசி மண்ணை சார்ந்தவர். சிவகாசியில் இருக்கக்கூடிய SFR மகளிர் கல்லூரியில் இளநிலை முதலாக முனைவர் பட்ட ஆய்வு நிறைவாக பயின்ற பெருமைக்குரியவர். முனைவர் பட்ட ஆய்விலே சிலப்பதிகாரத்தில் உரி சொற்கள் எனும் தலைப்பில் ஆய்வு செய்திருக்கின்றார். தன்னுடைய முதுநிலை பட்டப்படிப்பிலே திருக்குறள் சார்ந்து ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றார். பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவால் வழங்கப்படக்கூடிய ஆய்வு நிதியினை பெற்று தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை நிகழ்த்திய பெருமைக்குரியவர். அது முனைவர் பட்ட ஆய்வினை நிகழ்த்தக்கூடிய காலகட்டத்திலே 2012 முதல் 16 ஆண்டு வரையிலான அந்த காலகட்டத்தில் மொழிபெயர்ப்பு சார்ந்த பணியினையும் அவர் மேற்கொண்டிருக்கின்றார். அவருக்கு பிடித்தமான ஆய்வுக்களம் என்பது இலக்கண ஆய்வாக அமைந்திருக்கின்றது. அதன் பின்பாக முனைவர் பட்ட ஆய்வுக்கு பின்பாக சென்னை வாழ்க்கையிலும் அவர் பதிப்பகம் சிங்கப்பூரிலே இருக்கக்கூடிய ஒரு பதிப்பகத்திலே பிழை திருத்துனராக செயலாற்றி இருக்கின்றார். சென்னையில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பள்ளியிலும் அவர் மொழி ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றார். பட்டய படிப்பு, சான்றிதழ் படிப்புகள் என பல்வேறு சிந்தனை நிறைந்த கல்வி சான்றிதழ்களை அவர் பெற்றிருக்கின்றார். காந்திய சிந்தனை, கோயில்கலை, டெம்பிள் ஆர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கோயில்கலையிலே பட்டய படிப்பினை பெற்றிருக்கின்றார். நாட்டுப்புறவியல் சார்ந்தும் கல்வெட்டியல் சார்ந்தும் சான்றிதழ் படிப்புகளை பெற்ற பெருமைக்குரியவர். 2007 ஆண்டு என்று எண்ணுகின்றேன், அந்த காலகட்டத்திலே அவர் இளநிலை மாணவராக எனக்கு அறிமுகமாகி இருக்கின்றார். நான் SFR கல்லூரியிலே பயின்ற காலத்தில் அவர் எனக்கு மாணவர். சித்ரா என்றாலே மென்மை என்றுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. எப்பொழுதுமே மென்மையான சொற்களை பேசக்கூடிய மாணவி, அமைதியாக இருப்பார், ரொம்ப உன்னிப்பாக நுட்பமாக கவனித்து எதையும் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நல்ல மாணவி. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றெல்லாம் பேசக்கூடிய மாணவி அல்ல, எப்பொழுதுமே அமைதியாக கவனித்துக் கொண்டே இருப்பார். கூர்மையான ஒரு கேள்விகளை எல்லாம் முன்வைக்கக்கூடிய ஒரு மாணவி. அந்த இளநிலை பயின்ற அந்த காலத்தினுடைய சில நினைவுகள் எல்லாம் அவரை குறித்து எழுகின்றது. ஆய்விலும் படிப்பிலும் இணையாக தன்னை நிலைநிறுத்தி கொண்ட ஒரு நல்ல பேராசிரியர் என்று நான் அவரை சுட்ட வேண்டும். சிவகாசி வாழ்க்கையாக இருக்கட்டும், சென்னை வாழ்க்கையாக இருக்கட்டும், அவருடைய இயல்பை என்றுமே பாதிக்கவில்லை. இன்று நம்மிடையே அவர் எடுத்துக்கொண்டு பேச வந்திருக்கக்கூடிய நூல் தமிழர்களினுடைய வணிகம் சார்ந்த ஒரு நூலாக இருக்கிறது. மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் தான் பழங்கால தமிழர் வணிகம் என்று நூல் எழுதியிருப்பார். ஆனால் கோ விசயராகவன் ஐயா அவர்கள் பதிப்பித்திருக்கக்கூடிய உலக தமிழர்களினுடைய வணிகமும் தொன்மையும் என்ற அந்த நூலினை குறித்து இங்கே பேச இருக்கின்றார். உலக தமிழர்கள் எல்லாம் இந்த இணைப்பிலே இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த நூல் குறித்து பேசுவது என்பது பொருத்தமாக இருக்கும். மலேசியா சிங்கப்பூரை சார்ந்த அறிஞர்கள் எல்லாம் இணைந்திருக்கின்றார்கள். எனவே இந்த நூல் குறித்த சிந்தனை சில கலந்துரையாடலுக்கும் வழிவகுக்கும் என எண்ணுகின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினராக நூல் கருத்துரையாளராக அவர் இணைந்திருக்கக்கூடிய SRM பல்கலைக்கழகத்தினுடைய அறிவியல் மற்றும் மானுடவியல் குலத்தினுடைய பேராசிரியர் சித்ரா அவர்களை திருமகிழ்வோடு நாங்கள் வரவேற்றோம் என்றும் நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். உலக தமிழர் வணிகமும் தொன்மையும் என்ற கோ விஜயராகவன் அவர்களினுடைய பதிப்பில் உருவான அந்த நூல் குறித்து பேசுவதற்கு சென்னை ராமாபுரம் SRM அறிவியல் மற்றும் மானுடவியல் புல உதவி பேராசிரியர் முனைவர் க. சித்ரா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. சிவகாசி அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை நிகழ்த்தக்கூடிய பன்னாட்டு அளவிலான இணைய வழி நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. அருள்மொழி அம்மா அவர்களின் மாணவி நான். 2005 நாங்கள் இளங்கலை பயிலும் பொழுது எங்களுக்கு ஆசிரியராக இன்றும் நினைவில் இருக்கக்கூடியவர், நாங்கள் முன்னுதாரணமாக எடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் அவர். அவருடைய நிகழ்வு அவர் ஒருங்கிணைப்பு செய்யும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி.
நான் இன்று எடுத்துக்கொண்டுள்ள நூல் உலகத் தமிழர் வணிகமும் தொன்மையும் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை என்ற நூல். இந்த நூல் ஒரு 23 கட்டுரைகளின் தொகுப்பு நூல். சங்ககால மக்கள் அதாவது பழந்தமிழர்கள் அவர்களுடைய வணிகம் சார்ந்த தகவல்களை கருத்துக்களை பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்து பல நல்ல தகவல்களை பதிவு செய்துள்ள ஒரு சிறப்பான நூல். 2019 இந்த நூல் முதல் பதிப்பாக வெளிவந்துள்ளது. இதன் பதிப்பாசிரியர் கோ விஜயராகவன் அவர்கள் மற்றும் முனைவர் து ஜானகி அவர்கள். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன வெளியீடு இந்த நூல். இந்த நூல் தரும் செய்திகளை நான் சுருக்கமாக 23 கட்டுரைகள் அடங்கிய நூல். இந்த நூல் ஒவ்வொரு கட்டுரையிலும் உள்ள சாராம்சம், ஒவ்வொரு கட்டுரையிலும் என்னென்ன கருத்துக்கள் முக்கிய இடம் பெற்றுள்ளது, என்னென்ன கருத்துக்கள் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது தமிழர்களின் வணிகத்தை தெரிந்து கொள்வதற்கு, அந்த பயனுள்ள கருத்துக்களை மட்டும் நான் இங்கு பதிவு செய்கிறேன். 23 கட்டுரைகளை நான் ஒரு 7 பிரிவுகளாக வகுத்துள்ளேன். என்னென்ன மாதிரியான கோணங்களில் இந்த நூல் தமிழர்களின் வணிகத்தை ஆராய்ச்சி செய்திருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு, சங்க இலக்கியம் அதாவது பழந்தமிழர்கள் என்று சொல்லும் பொழுது சங்க இலக்கியத்தை மட்டும் ஆதாரமாக கொண்டு 14 கட்டுரைகள் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக ஆற்றுப்படைகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு தமிழர்களின் வணிக குறித்த செய்திகளை 2 கட்டுரைகள் பதிவு செய்துள்ளது. காப்பியம் குறிப்பாக சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கட்டுரையும், திருக்குறளை அடிப்படையாக கொண்டு ஒரு கட்டுரையும், மாதுருபாக நாவலை அடிப்படையாக கொண்டு ஒரு கட்டுரையும், அகழ்வாராய்ச்சி அதாவது இலக்கிய ஆதாரங்களை தாண்டி நமக்கு கிடைத்துள்ள அகழ்வாராய்ச்சியின் மூலமாக நமக்கு கிடைத்துள்ள சான்றாதாரங்களை கொண்டு ஒரே ஒரு கட்டுரையும், பொதுவாக தமிழர்களின் வணிகம் தொடர்பாக பேசும் கட்டுரைகளாக 4 கட்டுரைகளும் இடம்பெற்றுள்ளன. முதலாவதாக நான் குறிப்பிடக்கூடிய கட்டுரை அகழ் ஆராய்ச்சி குறித்தது. இலக்கிய ஆதாரங்களை தாண்டி அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக நமக்கு என்னென்ன ஆதாரங்கள், பழந்தமிழர்களுடைய வணிகத்தை தெரிந்து கொள்வதற்கு என்னென்ன ஆதாரங்கள் கிடைத்துள்ளன, சான்றுகள் உள்ளன என்பதை மிக அழகாக எடுத்து காட்டுகின்ற ஒரு கட்டுரை. இந்த கட்டுரை நமக்கு தரும் தகவல்கள் வெளிநாட்டுடன் தமிழர்களுக்கு வாணிக தொடர்பு இருந்தது அப்படின்றது நம்ம அகழ்வாராய்ச்சி மூலமாவே நிரூபணம் செய்திருக்கிறாங்க. என்னென்ன ஆதாரங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, கொற்கை அதாவது தூத்துக்குடி துறைமுகத்துல கிமு 1ஆம் நூற்றாண்டு கிரேக்க நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது போல தமிழ் எழுத்துக்கள் பொறித்த அதாவது ஓட்டு சில்லுகள்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த இதெல்லாம் வந்து வணிகத்தை தமிழர்களுடைய வணிகம் சார்ந்த ஆதாரங்கள் நமக்கு கிடைத்தது. அரிக்கமேடு துறைமுகத்துல இத்தாலிய மண்பாண்டங்கள், இத்தாலியில பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்கள் அரிக்கமேடு துறைமுகத்துல நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அகழ்வாராய்ச்சியில. அடுத்ததா மதுரை அழகன் குளத்துல ரோம் அரசர் 2ஆம் வாலண்டைன் அவருடைய நாணயம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ரோம பேரரசுகளோட அல்லது ரோம் மக்களுடைய நமக்கு வணிக தொடர்பு இருந்தது அப்படின்றதுக்கு இந்த நாணயங்கள் ஆதாரமாக அமையுது. பொதுவா துறைமுகங்கள் எல்லாமே வணிக மையங்களாக இருந்திருக்கு, அதாவது தமிழர்களுக்கு வெளிநாட்டோடு தொடர்பு இருந்திருக்கு வணிகத்துல அப்படின்றதுக்கு முக்கியமான ஆதாரம் துறைமுகங்கள். அந்த துறைமுகங்கள் எல்லாமே வணிக மையங்களாக செயல்பட்டிருக்கு. அகழ்வாராய்ச்சி மூலமாக இந்த ஆதாரங்கள்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இந்த கட்டுரை பதிவு செய்கிறது. அடுத்ததாக உலக நாடுகளோடு தமிழர்களுக்கு வணிக தொடர்பு இருந்தது அப்படின்றது ஒரு கட்டுரையில ரொம்ப சிறப்பா எடுத்துக்காட்டுறாங்க. என்னென்ன நாடுகளோடலாம் தமிழகத்துக்கு தொடர்பு இருந்தது, தமிழர்களுக்கு தொடர்பு இருந்தது அப்படின்றது, நிலவழி வாணிகமும் இருந்திருக்கு, நீர்வழி வாணிகமும் இருந்திருக்கு. இந்த நீர்வழி வாணிகம் தான் நமக்கு பிற நாட்டோடு வெளிநாட்டோடு தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அந்த நீர்வழி வாணிகத்தை தான் முன்னீர் வழக்கம் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லுவாரு. என்னென்ன நாடுகளோடு தமிழர்களுக்கு தொடர்பு இருந்தது அப்படின்னா, கிரேக்கம், ரோம், பாலஸ்தீனம், எகிப்து, பாபிலோனியா, மெசபடோமியா, பிலிப்பைன்ஸ், கலிபோர்னியா, ஜாவா, இலங்கை, சீனம், பர்மா, இந்த நாடுகளோடலாம் தமிழர்களுக்கு வாணிக தொடர்பு இருந்திருக்குன்றத இலக்கிய ஆதாரங்களோடையும் அகழ்வாராய்ச்சி கல்வெட்டுகள் செப்பேடுகள் இந்த ஆதாரங்களையும் எடுத்துக்காட்டி ஒரு கட்டுரை பதிவு பண்ணுது. பொதுவாக துறைமுகங்களாக எதெல்லாம் சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னா, பூம்புகார், முசிறி, கொற்கை, தொண்டி, மாமல்லபுரம், நாகப்பட்டினம், அரிக்கமேடு, மரக்காணம்,
இதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற துறைமுகங்களாக இருந்திருக்கு, அதாவது வணிக மையங்களாக செயல்பட்டிருக்கு. நீர்வழி வாணிகத்துக்காக நிறைய மரக்கலங்களை பயன்படுத்தியிருக்காங்க, அதற்கான சொல்லாட்சிகள் மட்டும் நிறைய இலக்கியங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து நமக்கு நீர்வழி வாணிபத்தில் தமிழர்கள் எவ்வளோ வந்து சிறப்பாக இருந்தாங்கன்றதுக்கு ஆதாரம். இந்த சொல்லாட்சிகளை வந்து ஒரு கட்டுரை பதிவு செய்து நாவாயின்ற சொல்லாட்சி இருக்கு, கலம், படகு, மிதவை, ஓடம், வங்கம், கப்பல், அம்பி, தோணி, பனை, திமில், பரிசில், தெப்பம், கட்டுமரம், இதெல்லாம் வந்து மரக்கலங்களை, அதாவது நீர் வழியிலான வாணிகத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மரக்கலங்கள் குறித்த சொல்லாட்சிகள். இந்த சொல்லாட்சிகளே வந்து எந்த அளவுக்கு அது பயன்படுத்தப்பட்டது, இவ்வளோ வார்த்தைகள் இருக்குன்னா அவ்வளோ எவ்வளோ தூரம் அதை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமாக அமைது. இன்னொன்று வந்து படிகப்பச்சை அப்படின்ற ஒரு ரத்தினக்கல்ல வந்து கொடுமணல், படியூர், வாணியம்பாடி முதலான ஊர்கள்ல இருந்து ஏற்றுமதி செய்திருக்காங்க அப்படின்றதுக்கான கல்வெட்டு ஆதாரமும் செப்பேடு ஆதாரமும் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னொன்று இரும்பு, எஃகு இதெல்லாம் வந்து சென்னி மலையில உற்பத்தி செய்து ரோமாபுரிக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, இதற்கான ஆதாரங்களையும் நமக்கு கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் தருது. இதெல்லாம் வந்து வெளிநாட்டு வாணிகம், தமிழர்களுக்கு வெளிநாட்டோட தொடர்பு இருந்தது வாணிபத்துலன்றத பதிவு செய்கின்ற செய்திகள். அடுத்ததாக துறைமுகங்கள், நம்ம சொல்லிட்ட வெளிநாட்டு வணிகத்துக்குனாலே துறைமுகங்கள் தான் வணிக மையங்கள் அப்படின்றது. அந்த துறைமுகங்களாக எது எதெல்லாம் சிறப்பு பெற்றிருந்தது அப்படின்றது, முசிறி. முசிறி வந்து அரபு வாணிகர்கள் மட்டும் வந்து தங்கி வணிகம் செய்தனர் அப்படின்றதுக்கு ஒரு குறிப்பு இருக்கு இலக்கியத்துல. அந்த அரபு வாணிகர்கள் தங்கி இருக்கிற இடத்த வந்து பந்தர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். காவிரி பூம்பட்டினத்துல வந்து சோழ நாட்டின் பெரிய துறைமுகம் மருங்கூர் பட்டினம் வந்து செயல்பட்டிருக்கு. இந்த மருங்கூர் பட்டினம் வந்து முக்கியமான ஒரு துறைமுகமாக இருந்திருக்கு. இந்த மருங்கூர் பட்டினத்தை மட்டுமே ஆராய்ச்சி செய்து ஒரு கட்டுரை இந்த நூல்ல இடம்பெறுது. அடுத்ததான் கொற்கை, தொண்டி, இதெல்லாம் வந்து முக்கியமான துறைமுகங்களாக இருந்திருக்கு. இன்னொன்று வந்து அந்த கடல் வாணிபத்தில், அதாவது வெளிநாட்டோட தொடர்பு நமக்கு ஏற்பட்ட, அதாவது தமிழர்களுக்கு ஏற்பட்ட அந்த வாணிபத்தில் முக்கியமாக கடல் அந்த நீர்வழி தொடர்பில் வந்து ரெண்டு விதமாக வாணிபம் செய்திருக்காங்க. ஒன்று கரையோரத்தில் வாணிபம் செய்திருக்காங்க, இன்னொன்று நடுக்கடலில் கூட வாணிபம் செய்திருக்காங்க. கப்பல்களை நிறுத்தி நங்கூரம் போட்டு நிறுத்தி அங்கேயே வந்து நடுக்கடலில் பல நாட்கள் தங்கி இருந்து வாணிபம் செய்ததற்கான சான்றுகள் இருந்திருக்கு. அதனால கடல் கொள்ளையர்கள் அது குறித்த ஆதாரங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. கடம்பர் அப்படின்னு ஒரு கடல் கொள்ளையர்கள் இருந்திருக்காங்க. இந்த கடல் கொள்ளையர்களை வந்து விரட்டுனதுல சேரன் நெடுஞ்சேரலாதனுடைய பங்களிப்பு முக்கியமானதா இருந்திருக்கு. இதை பற்றிய குறிப்பும் ஒரு கல்வெட்டு குறிப்பும் நமக்கு கிடைச்சிருக்கு. கப்பலுக்கு வந்து காவலும் வச்சிருக்காங்க, ஏன்னா கொள்ளையர்கள் இருந்ததுனால அந்த கப்பலுக்கு நடுக்கடல்ல தங்கி வாணிபம் செய்த கப்பல்களுக்கு காவல்களுக்கும் ஒரு சில மக்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க, அவங்கள மிலேச்சர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அதாவது நீர்வழி வாணிகம் வெளிநாட்டோட தொடர்பு நமக்கு இருந்ததை வந்து காட்டுகின்ற கட்டுரைகளாக அமைகிறது. குறிப்பா துறைமுகங்களை பத்தியும் புகழ்பெற்றிருந்த துறைமுகங்களை பத்தியும் அந்த கடல் வாணிகத்திலே ரெண்டு விதமாக, அதாவது நடுக்கடல்ல தங்கியும் கரையோரத்திலையும் வாணிபம் செய்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து இதெல்லாம் வந்து நமக்கு கல்வெட்டுகள் மூலமாகவோ அல்லது அகழ்வாராய்ச்சிகள் மூலமாகவோ கிடைக்கப்பெற்ற சான்றுகள் மூலமாக எழுதப்பட்ட கட்டுரைகள். அடுத்ததான் சங்க இலக்கிய ஆதாரங்களை வச்சு நிறைய கட்டுரைகள் இடம்பெறுது. நான் சொன்ன மாதிரி 14 கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கு. அந்த சங்க இலக்கியங்களை வச்சு அவங்க என்னென்ன கோணங்கள்லாம் ஒரு வாணிகம், தமிழர்களோட வாணிகத்தை என்னென்ன கோணங்கள் எல்லாம் அணுகியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. குறிப்பா வணிக வரிகளை மட்டுமே, என்னென்ன மாதிரியான வரிகள் அந்த காலத்துல வணிகர்களுக்கு விதிக்கப்பட்டது அப்படின்றத வரிகளை மட்டுமே மையமாக வச்சு ஒரு கட்டுரை அமைஞ்சிருக்கு. வணிக பண்பாடு, வாணிகம் அதாவது வெறும் நாடோடியா வாழ்ந்த மனுஷன் ஒரு இடத்துல தங்கி உழவு தொழில் செய்து அதுக்கப்புறம் அடுத்ததா வாணிபம் தொடர்ந்து, அந்த வாணிபம் வந்ததுக்கு அப்புறம், வணிகம் வந்ததுக்கு அப்புறம் தமிழர்களுக்கு என்னென்ன மாதிரியான பண்பாட்டுல மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்ற, என்னென்ன புதிய பண்பாடுகள்லாம் தோன்றுச்சு, இல்ல அவங்களுக்கு இருந்த பண்பாடுகள்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ்ந்தது அப்படின்ற பண்பாட்டை வணிக பண்பாடு அப்படின்ற ஒரு கட்டுரை ரொம்ப அழகா எடுத்துக்காட்டுது. அடுத்ததான் உள்நாட்டு வாணிகத்தை பற்றி மட்டும் ஒரு கட்டுரையும், வெளிநாட்டு தொடர்புகளை பற்றி ஒரு கட்டுரையும், பண்ட மாற்று முறை, அந்த காலத்துல வணிகம் நாணயங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு முன்பு பண்டமாற்று முறை தான் இருந்தது, அந்த பண்டமாற்று முறையை மட்டுமே அணுகி ஒரு கட்டுரை இடம்பெற்றிருக்கு.
அடுத்ததான் உமணர் வாழ்வும் பயணமும். உமணர்கள் மட்டும் வணிகர்கள்ல குறிப்பா அந்த உப்பு விற்கக்கூடிய உமணர்களுடைய வாழ்வியலை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய ஒரு கட்டுரை இடம்பெற்றிருக்கு. கைவினைகள் கலைஞர்கள், கைத்தொழில் செய்யக்கூடிய கலைஞர்களுடைய கைத்திறம், அவங்களுடைய வாணிபம், அதை சார்ந்த கருத்துக்களை இலக்கியம் என்னென்னலாம் பதிவு பண்ணுது அப்படின்றத ஒரு கட்டுரையும், நாளங்காடிகள் குறித்து அங்காடிகள் அப்போ வியாபாரத்துக்காக அல்லது வாணிபத்துக்காக என்னென்ன அங்காடிகள்லாம் செயல்பட்டது அந்த அங்காடிகளை பற்றியும் ஒரு கட்டுரை இடம்பெறுது. அடுத்தது மகளிர் பங்களிப்பு, வணிகத்துல ஆண்கள் மட்டும்தானா வணிகம் இல்ல பெண்களும் கலந்துட்டு இருக்காங்க, அப்போ பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான பங்கு வணிகத்துல இருந்தது அப்படின்னு மகளிரோடைய பங்களிப்பை ஒரு கட்டுரை வந்து பதிவு செய்து, சங்க இலக்கியங்கள்ல மட்டுமே இலக்கியத்தார ஆதாரமாக கொண்டு இந்த கண்ணோட்டங்கள்ல எல்லாம் வந்து வாணிபத்தை ரொம்ப அழகா அணுகியிருக்காங்க. நான் இதுல ஒரு சில செய்திகளை மட்டும் இங்க பதிவு செய்யறேன் நேரம் கருதி. வரிகள் பொறுத்த வரைக்கும் வணிக வரிகளாக என்னென்ன வரிகள்லாம் விதிக்கப்பட்டது, அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள்லாம் நமக்கு இலக்கியங்கள்ல இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு கட்டுரையை வந்து சில செய்திகளை சொல்லுது. அந்த செய்திகள் என்னன்னா, வெட்டி அப்படின்னு ஒரு வரி, அந்த வரி வந்து தவறாம வணிகர்கள் கிட்ட வசூலிச்சிருக்காங்க. இது ரொம்ப புதுமையான செய்தியா இருந்தது. அது போல சுங்க வரியும் அந்த காலத்துல எப்பவும் உண்டு. அது போல அந்த சுங்க வரி, கலால் வரி, இந்த சுங்க வரி வந்து அந்த காலத்துலயும் வாங்கியிருக்கிறாங்க. தொழில் செய்யறவங்க, அதாவது காடுகளையோ கனிப்பொருட்களையோ உப்பளங்களையோ என்னென்ன மாதிரி இயற்கை வளங்களை பயன்படுத்தி ஒரு தொழில் செய்யறாங்க, ஒரு வாணிபம் செய்யறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாம் இருந்து இந்த வரி வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கான சான்றுகள் இருந்திருக்கு. இப்போ தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய நலம் கருதி நிறைய நல வாரியங்கள்லாம் செயல்படுற மாதிரி அந்த காலத்துல தொழிலாளர்களுக்கு சங்கங்கள்லாம் இருந்தது அப்படின்றத ஒரு கல்வெட்டு செய்தி சொல்லுது. கொடும்பாளூர் மணிக்கிராமம் அப்படின்ற ஒரு ஊர்ல கிடைச்ச ஒரு கல்வெட்டுல வந்து அறநிலையம், தொழிலாளர்களுக்கு ஒரு அறநிலையம் அமைச்சிருக்காங்க. அது போல திருப்புரம்பியம் அப்படின்ற ஒரு கல்வெட்டுல, அங்க கிடைச்ச ஒரு கல்வெட்டுல வளஞ்சியர் அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு அந்த காலத்துல செயல்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்து பதிவு செய்திருக்காங்க. சுங்க வரிய வந்து நீக்குனதுல, அதாவது வரிகள்னால வரிச்சுமையினால வணிபர்கள் வணிகர்கள் வந்து பாதிப்புக்குள்ளாக கூடாது அப்படின்றதுல முதலாம் குலோத்துங்க சோழன் அந்த சுங்க வரியை வந்து மக்கள் கிட்ட விதிக்க கூடாது அப்படின்னு அந்த வரி நீக்கம் செய்திருக்கிறான். இதை வந்து ஒரு கல்வெட்டு செய்தி பதிவு செய்து, இதெல்லாம் வந்து வரி விதிப்பு, அதாவது வரி சம்பந்தமாக நமக்கு கிடைச்ச ஆதாரங்கள். முசிறியில வந்து அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம், இது வந்து கா ராஜன் தொழில் ஆய்வாளர் கா ராஜன் அவர்களுடைய கட்டுரையில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆதாரம். இந்த அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம் தான் அந்த காலத்திலேயே முதன் முதலாக உலகிலேயே வணிகர்களுக்காக ஒரு ஒப்பந்தம், அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடு, இன்னைக்கு வந்து நிறைய தொழில் முனைவோர்களை நம்மளாம் அழைச்சு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், அது போல வெளிநாட்டுல இருந்து வரவங்களோட ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க. அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு முசிறியில ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கு. அதுதான் உலகிலேயே வந்து முதல் வணிக ஒப்பந்தமாக நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப தமிழர்கள் வந்து வணிகத்துல முன்னோடிகளாக இருந்திருக்காங்க. அந்த காலத்துல ஒப்பந்தம் செய்து கொண்டு அந்த வரியிலையும் வந்து அவங்கள பாதிப்புக்குள்ளாக்க கூடாதுன்ற சிந்தனை ஒரு மன்னனுக்கு இருந்திருக்கு. அது ரொம்ப முறையாக வசூலிச்சிருக்காங்க. புறநானூற்றுல ஒரு அழகான பாடல் நமக்கு தெரியும், காய் நெல் எடுத்து கவளம் கொழினே, வரியை வந்து வரிச்சுமை வந்து கொடுக்க கூடாது அப்படின்றத பத்தி ஒரு பதிவு செய்யற ஒரு பாடல் நமக்கு தெரியும். அதனால வரியை பற்றிய சிந்தனை உள்ளவர்களாக, அதுல கூட ஒரு அறத்தை பேணுபவர்களாக தமிழர்கள் இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த கட்டுரை ரொம்ப அழகா பதிவு செய்யுது. அடுத்ததான் வணிக பண்பாடு, பண்பாட்டுல வணிகம் வந்ததுக்கு அப்புறம் பண்பாட்டுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்றது ஒரு அழகான கட்டுரை பதிவு செய்யுது. தமிழ் சமூகம் வந்து சின்ன சின்ன குடிகளாக, அதாவது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமா இல்லாம சிறு சிறு குடிகளாக பிறந்ததே வாணிகத்தினாலதான் அப்படின்றத இந்த கட்டுரை ஆசிரியர் சொல்றாங்க. இன்னொன்னு பல மொழி பேசக்கூடிய மக்கள் இந்த வாணிகத்தினாலதான் வந்து ஒருங்கிணைறாங்க. இன்னைக்கும் பல நாட்டுல இருந்து பல ஊர்கள்ல இருந்து எல்லாரும் வராங்க, ஒரு வியாபாரத்துக்காகவோ வேலைக்காகவோ ஒரு இடத்துக்கு வந்து கூடியிருக்கிறாங்க. அது போல அந்த காலத்திலயும் நிறைய ரோம்ல இருந்தும் நிறைய பல நாடுகள்ல இருந்து இங்க வந்து மக்கள் தங்கி இருந்து வாணிபம் செய்திருக்கிறாங்க. அப்ப பல மொழி கலப்புன்றது உருவாகிறதுக்கும் இந்த வாணிகம் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கு. அது போல சின்ன சின்ன ஊர்களாக வசிச்ச சின்ன சின்ன குடில்களாக இருந்த ஊரெல்லாமே பேரூர்களாக மாறுறதுக்கு காரணமாக இந்த வாணிகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புகார், உறையூர், மதுரை, கரூர்,
இதெல்லாம் வந்து ரொம்ப பல தேசத்து மக்கள் வந்து தங்கியிருந்த துறைமுக ஊர்களாக, வணிக மையங்களாக, அதாவது வியாபாரம் செய்யறதுக்கு. இன்னைக்கு வந்து சென்னை வந்து சென்னை இந்த பெருநகரங்கள்லாம் இருக்குல்ல, திருச்சி, திருநெல்வேலி, அந்த மாதிரி எல்லாம் வந்து பணிக்காக போய் இன்னைக்கும் போய் எல்லாரும் வந்து கூடுறாங்க. சென்னையில வந்து பாதி பேர் சொந்த ஊர்க்காரங்களா இருக்க மாட்டாங்க, எல்லாம் வெளிநாட்டு வெளி ஊர்கள்ல இருந்து சுற்று வட்டாரங்கள்ல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க. அது போல அந்த காலத்திலயுமே புகார், உறையூர், மதுரை எல்லாம் வந்து பல தேசத்து சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து வாழக்கூடிய பேரூர்களாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யவனர்கள் அப்படின்ற வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த யவனர்கள் வந்து கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் அரேபியர்களையும் அது போன்ற வெளிநாட்டுல இருந்து வந்த எல்லாரையும் குறிக்கிற, வணிகர்களை குறிக்கிற ஒரு சொல்லாட்சியாக இருந்திருக்கு. குடியிருப்பு அமைப்புகள்ல மாற்றம் இருந்திருக்கு. அதாவது வணிகர்கள் வாணிகம் வளர்ச்சி பெற்ற ஒரு நகரத்துலதான், ஒரு ஊர்ல தான் குடியிருப்புகள் எல்லாம் வந்து ரொம்ப உயரமான கட்டிடங்களை எழுப்புறது. எழுநிலை மாடம், நமக்கு தெரியும் சிலப்பதிகாரத்துல அந்த எழுநிலை மாடன் மாடம் பத்தின குறிப்பு வரும். மாசாத்துவான், மாநாயக்கன் ரெண்டு வணிகர்களை பத்தின செய்தியில சொல்லும் பொழுது எழுநிலை மாடத்துல வந்து கண்ணன் கோவலனும் கண்ணகியும் இருந்தாங்க. அந்த எழுநிலை அதாவது உயரமான கட்டிடங்கள் எழுப்புற அந்த குடியிருப்புகள்ல மாற்றம் வந்ததும் வாணிகத்துக்கு அப்புறம்தான் அப்படின்னு இந்த கட்டுரையாளர் பதிவு செய்யறாங்க. அது போல ஐம்பெரும் குழுக்கள் அமைக்கிறது, என் பேராயத்தை அமைக்கிறது, இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரம் சொல்ற செய்திகள். இதெல்லாமே வந்து இந்த பண்பாடுகள்லாம் வந்தது வந்து வாணிகத்தினால அப்படின்னு சொல்றாங்க. என் பேராயத்துல நகர மாந்தர்கள் அப்படின்னு அந்த எட்டு பேர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கரணத்தியலர், இயலர், கர்மக்காரர், கனக சுற்றம், கடைக்காப்பாளர், நகர மாந்தர், நளிப்படை தலைவர், யானை வீரர், இவழி மறவர், இணையர், இந்த எட்டு பேரும் சேர்ந்ததுதான் அந்த எண் பேராயம்னு சொல்லுவாங்க. அதுல இந்த நகர மாந்தர்கள் அப்படின்றது யார குறிக்குதுன்னா குறிப்பா வாணிகர்களை தான் குறிக்குது. ஏன்னா அந்த வாணிகர்கள் தான் நகரத்துல வாழ்ந்திருக்காங்க, அவங்களால உருவானதுதான் நகரமே. ஏன்னா வாணிபம் செய்யறவங்கள்கிட்டதான் பணப்புழக்கம் நிறைய, செல்வ செழிப்பா இருந்தாங்க. அப்ப செழிப்பா இருக்கிறவங்க வந்து அவங்க நகரத்தை வந்து அவங்களோட குடியிருப்புகளை வந்து மேம்படுத்தி கொண்டாங்க. அப்ப நகர உருவாக்கம்ன்றது ஒண்ணு உருவாகுது. அதனால இந்த நகர மாந்தர் அப்படின்றவங்களே வாணிகர்களை தான் குறிப்பா குறிக்குது அப்படின்னு இந்த கட்டுரையாளர் பதிவு பண்றாங்க. அடுத்தது கர்மக்காரன்றவங்க கைவினை தொழில் செய்யறவங்க. இந்த ரெண்டு பேரும் இந்த இவங்க இணைஞ்ச ஒரு இதுதான் அந்த எண் பேராயம் அப்படின்றது. அப்போ அந்த எண் பேராயத்துல இடம்பெறக்கூடிய அளவுக்கு அந்த வாணிபம்ன்றது முக்கியமான ஒரு விஷயமாக இருந்திருக்கு. அடுத்ததாக இதெல்லாம் வணிகம், அதாவது பண்பாட்டுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வாணிகத்துல வாணிகம் மூலமாக நமக்கு ஏற்பட்டது அப்படின்றத இந்த கட்டுரை பதிவு செய்யுது. அடுத்ததான் உள்நாட்டு வாணிகம், அதை மட்டும் பேசும் பொழுது வியாபாரம் செய்யறவங்கள வணிகர் அல்லது வாணிகர் அப்படின்ற ரெண்டு சொல்லாட்சியில பயன்படுத்தியிருக்காங்க. இதுல வணிகன்ற சொல்லாட்சி எங்கேயுமே சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடப்படல, வாணிகர் அப்படின்ற சொல்லாட்சி இருக்கிறதா சொல்றாங்க. இது ஆய்வுக்குரியது. இன்னொன்னு விலை கூறி விற்பவர் வந்து விளைஞர் அப்படின்னு சொல்றோம், பகர்னர்னு சொல்றோம். இந்த ரெண்டு சொல்லாட்சிகளும் வந்து இலக்கியங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெண் வாணிகர்களை வந்து விலையாட்டி அப்படின்னு பதிவு பண்றாங்க. முக்கியமா உள்நாட்டு வாணிகத்தை பொறுத்த வரைக்கும் பண்டமாற்று முறை தான் நம்மளுடைய அடிப்படை. அதுதான் வந்து ஐவகை நிலங்கள்லையும் ஒவ்வொரு நிலங்கள்லயும் விளையக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் ஒரு நிலத்துல இருந்து இன்னொரு நிலத்துக்கு பண்டமாற்று முறை தான் செய்திருக்கிறாங்க. என்னென்னலாம் தெரியும் நமக்கு, வெண்ணெல்ல வந்து உப்புக்கு இணையாக கொள்வாங்க, மீனை வந்து கொடுத்துட்டு நெல்லை வாங்கிட்டு வர்றது, இறைச்சியை கொடுத்துட்டு நெல்லை வாங்கிட்டு வர்றது, தயிரை கொடுத்துட்டு நெல் வாங்கிட்டு வர்றது, தேன் கிழங்கு குறிஞ்சி நிலத்துல இருக்கக்கூடிய தேன் கிழங்கெல்லாம் கொடுத்துட்டு மீன் வாங்கிட்டு வர்றது, கரும்புக்கு இணையாக மான் இறைச்சியை வாங்குறது, பயிரை கொடுத்துட்டு மீன்களை வாங்குறது, அது போல யானை தந்த எயினர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா யானை தந்தங்களை கொடுத்துட்டு கல்லை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ யானை தந்தத்தை கொடுத்து கல் பெற்ற இந்த மாதிரியான பண்ட மாற்று முறையில இத்தனை பண்டங்களை வந்து மாற்று செய்திருக்கிறாங்க அப்படின்னு இந்த கட்டுரை பதிவு பண்ணுது. பொதுவா வந்து சிற்றூர்களில் இருக்கிறத வந்து கூல வாணிகம் அப்படின்னு சொல்றாங்க. பேரூர்களில் இருந்ததை தான் அங்காடிகள்னு சொல்றாங்க. அங்காடிகள் எல்லாமே அந்த வியாபார மையங்கள், அது எல்லாமே பேரூர்களில் தான் செயல்பட்டது. சிற்றூர்களில் இருந்தது கூல வாணிகம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வந்து கொடிகள், அதாவது வாணிபம் நடக்கிற இடத்த வந்து அடையாளப்படுத்துறதுக்காக, வியாபாரம் நடக்குது இந்த இடத்துல அப்படின்றத அடையாளப்படுத்துறதுக்காக கொடிகளை வந்து பறக்க விட்டுருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம பெயர் பலகைகள்லாம் வச்சுக்கிறோம், அது போல அந்த காலத்துல கொடிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது மதுரை காஞ்சியிலையும் பட்டினப்பாளையிலையும் இதற்கான செய்திகள் இருக்கு. கழுதைகளை வந்து
அதாவது வாணிபத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது அத்திரின்னு சொல்லுவாங்க. அதாவது பொதி சுமக்கிற கழுதையை வந்து அத்திரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சொல்லாட்சியோடு வந்து இடம்பெறுது. வண்டிகள் எழுத்துட்டு போறது, அதாவது உப்பு வணிகர்கள்லாம் வந்து பெரும்பாலும் எருதுகளையும் கழுதைகளையும் அந்த சுமக்கிறதுக்காக, உப்பு வந்து சுமக்கிறதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மொத்தமா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு ஒரு வணிகர் வந்து கொஞ்சமா எடுத்துட்டு போய் ஒரு உப்பு வியாபாரம் செய்யறது இல்லை, மொத்தமா ஒரு வண்டிகள்ல ஏற்றி கழுதையவோ எருதுகளையோ வந்து சுமக்க வச்சு மொத்தமா ஒரு இடத்துல போய் தங்கி இருந்து அதை விற்பனை செய்து கொண்டு திரும்பி வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்கு உள்நாட்டு வணிக தொடர்பான கருத்துக்களாக இலக்கியங்கள் நமக்கு தர கருத்துக்கள். அடுத்ததாக உமனர் வாழ்வை பற்றி மட்டும் ஒரு கட்டுரை, ரொம்ப அழகான கட்டுரை. உமனர், அந்த உப்பு விற்கிறவங்கள உமனர்னு சொல்றோம். உமனத்தி அப்படின்னு பெண்களை குறிக்கின்ற சொல்லாட்சியும் இலக்கியத்துல இடம்பெறுது. நுழைச்சியர்னு சொல்றாங்க, உமனத்தின்னு சொல்றாங்க, உமட்டியர்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து உப்பு விற்கக்கூடிய பெண்கள், பெண்களும் உப்பு வாணிகத்துல வந்து இடம் பங்கு பெற்றிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஆதாரம். அது போல சம்பளம், அது நமக்கு தெரியும், சம்பு அளம் தான் வந்து சம்பளமாச்சு. அதாவது நெல்லையும் உப்பையுமா தான் அந்த காலத்துல கூலியா கொடுப்பாங்க. இந்த பண்டமாற்று முறையோடு வளர்ச்சி தான் அது, அந்த சம்பளம்ன்ற வார்த்தையும் கூட. அதே வந்து ஒரு சிறுபான்மையாற்று படையில ஒரு குறிப்பு ஒண்ணு. அது போல குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு, இதெல்லாம் வந்து உமனர்களை பற்றி மட்டுமே பேசக்கூடிய ஆதாரங்களை நிறைய கொண்டிருக்கு. கைவினை தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் தச்சர்கள், கொல்லர்கள், இவங்களை பற்றிய செய்திகள் நிறைய இருக்குது. கொல்லர்களை வந்து கருங்கைவினைஞர் அப்படின்னு பயன்படுத்திருக்காங்க, கருங்கை கொல்லன் அப்படின்னு பயன்படுத்திருக்காங்க. அப்புறம் வந்து ஆயுதங்கள் செய்யறவங்க கொல்லர்கள், அந்த ஆயுதங்களை கூர்மை செய்யறதுக்குன்னு சில பணியாளர்கள் இருந்திருக்காங்க. அவங்களை வந்து காரோடர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காரோடர் வந்து என்ன செய்வாங்க, அந்த சாணைக்கல்னு சொல்லுவோம், கூர்மை தீட்டுறதுக்கு அந்த கருவிகள் எல்லாம் வந்து கூர்மை படுத்துறதுக்காக இவங்க வந்து பணியில இருந்திருக்காங்க, காரோடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியும் நமக்கு இலக்கியங்கள் பதிவு பண்ணுது. இதற்கு அடுத்ததாக இதெல்லாம் வந்து சங்க இலக்கிய ஆதாரங்களாக நம்ம பாக்குறோம். இதுக்கு அடுத்து நம்ம முக்கியமான கட்டுரையா இங்க இடம்பெறது வந்து திருக்குறள்ல வாணிகம் தொடர்பான கருத்துக்கள் இருக்கா அப்படின்றத பாக்குறப்போ சில ஆதாரங்கள், அதாவது வணிகர்களுக்கு என்னென்ன மாதிரியான மேலாண்மை பண்புகள் இருக்கணும் அப்படின்றத சொல்றதுக்கு சில குறள்கள் இருக்கு. அந்த மாதிரியான குறள்களை, வணிகம் தொடர்பான குறள்களை ஒரு கட்டுரையில எடுத்து காட்டியிருக்காங்க. முக்கியமா வந்து வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம் போல செய்யும் அப்படின்னு 120வது குறள். இந்த குறள் வந்து வணிகர்களுக்கு வந்து என்ன ஒரு பண்பு இருக்கணும் அப்படின்றது, நம்ம ஒரு பொருளை வந்து பிறர் முன்னோர்த்தம் பொருள் வேற, நம்ம பொருள் வேற அப்படின்ற எண்ணம் வந்து இருக்கக்கூடாது ஒரு வாணிபனுக்கு. நம்ம எப்படி வாங்கும் போது தரமான பொருளை வாங்கணும்னு ஆசைப்படுவோமோ அது போல தரமான பொருட்களை கொடுக்கணும், விற்கணும்னு ஆசைப்படணும். அது போல அந்த மாதிரியான குணங்களை, பண்புகளை எடுத்து காட்டுற சில குறளை எடுத்து காட்டுறாங்க. இன்னொன்னு வந்து ஒரு வாணிகனுக்கு வந்து என்ன மாதிரி குணம் இருக்கணும், இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும், வாணிகர்களுக்கு குறிப்பா இது பொருந்தும். கலங்காது கண்ட வினைக்கண், துளங்காது தூக்கம் கடிந்து செயல். ஒரு வாணிகன், ஒரு வியாபாரி வந்து தூக்கம் கடிந்து ஓய்வு உழைச்செல்லாம் இல்லாம உழைக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு இதை வாணிகர்களோட தொடர்பு படுத்தி ஒரு ஆதாரமா எடுத்து காட்டியிருக்காங்க. அது போல ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார், இந்த ஒரு குறளையும் எடுத்து காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா நிதி மேலாண்மை அப்படின்றதுக்கு வந்து முக்கியமா வாணிகம்னாலே வியாபாரம், அதாவது பொருளாதாரம் சார்ந்ததுதான். அப்போ அந்த பொருளாதாரத்தை எப்படி கை கொள்ளணும், நிதி மேலாண்மைக்கு ஏதாவது ஒரு வியாபாரியோ இல்லை ஒரு வாணிகனோ நிதி மேலாண்மை எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு குறள் வந்து ஒரு சான்றாக எடுத்து காட்டியிருக்காங்க. ஆகார அளவிட்டுதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை அப்படின்ற குறளை வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. அது போல உரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள், ஒரு வேந்தனுக்கு என்னென்ன வகையிலெல்லாம் வந்து வரிகள் பண வருவாய் இருந்தது அப்படின்றத ஒரு குறள் அழகா சொல்லி காட்டியிருக்காங்க, எடுத்து காட்டியிருக்காங்க. இதுல உல்கு பொருள் அப்படின்றது வரி மூலமாக வந்த பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் அரணீனும் இன்பமும் எனும் திறன் அறிந்து தீவின்றி வந்த பொருள். எப்பவுமே வியாபாரத்துல முக்கியமா அறத்தை கையாண்டு இருக்கிறாங்க.
யாரையும் ஏமாற்றி பிழைக்கல, லாப நோக்கத்துக்காக அவங்க வியாபாரம் செய்யல. அவங்களுடைய நோக்கம் அவங்க கிடைச்ச ஒரு பொருளை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து இன்னொருத்தவங்க கிட்ட இருக்கிற பொருளை தான் வாங்கிக்கிட்டாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய நோக்கமா இருந்ததே ஒழிய லாபமோ மற்றவங்களை ஏமாற்றணும்ன்ற எண்ணமோ இல்லை அப்படின்றது. அரணினும் இன்பமும் இனும் திறனறிந்த தீதின்றி வந்த பொருள், தீதில்லாம யாரையும் காயப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம ஒரு பொருளை ஈட்டணும் அப்படின்றதுக்கு வந்து இந்த குறளை வந்து எடுத்து காட்டுறாங்க. அது போல இன்னும் நிறைய குறள்கள் இருக்கு. சித்ரண்டம் ஒரு 3-4 நிமிடத்துல நிறைவு பண்ணிருக்கேன். ஆமா, ஒரு 3-4 நிமிடத்துல நிறைவு பண்ணிருக்கேன். பெரும்பாலும் அதாவது சங்க காலத்துல இருந்து இக்காலம் அப்படின்னு பாக்குறப்போ சங்க காலத்துல அந்த பல்வேறு கோணங்கள்ல பாத்திருக்காங்க. ஆற்றுப்படை மட்டும் தனியா, இன்னொன்னு வந்து வரிகளை மட்டும் தனியாக பார்த்திருக்காங்க, வணிக பண்பாடை தனியாக பார்த்துருக்காங்க, வெளிநாட்டு உள்நாட்டு வாணிகங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பார்த்துருக்காங்க, கைவினைகர்கள் கைவினை கலைஞர்கள் கைவினை தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய பதிவுகள் என்னென்ன இருந்திருக்கு, உமனர்கள் குறிப்பாக அங்காடிகள் குறித்த செய்தி, இன்னொன்று மகளிர் வாணிகம். மகளிர் வாணிகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே உமனர்கள் அதாவது உப்பு வியாபாரம் செய்யக்கூடிய பெண்கள் அவங்கள பற்றிய குறிப்புகள் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆற்றுப்படையில தான் குறிப்பாக அந்த உமனர்களை பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தற்கால இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த காலகட்டமா தற்காலம் இக்காலம் வரைன்றப்போ ஒரே ஒரு கட்டுரை இந்த நூலில் இடம்பெறுது. அது வந்து மாதொரு பாகன் கூறும் வாணிகம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் முருகன் அவருடைய மாதொரு பாகன் அந்த நாவலை எடுத்துக்கொண்டு அந்த நாவலில் இடம்பெற சில கருத்துக்களை வந்து இந்த கட்டுரை வந்து பதிவு பண்ணுது. அந்த நாவல் குறிப்பா ஒரே ஒரு சமூகத்தை சார்ந்தது. அந்த பெரு நோம்பி அப்படின்னு குறிப்பிடப்படுற அந்த ஒரு மாச்சாமி திருவிழா, அந்த திருவிழாவை பற்றி பின்னப்பட்ட கதை அது. அந்த கதை சார்ந்ததுல வந்து இவங்க வலிந்து சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இரும்பு தொழில் சார்ந்த இரும்பு தொழில் சார்ந்து மது தொழில் சார்ந்து இந்த மாதிரியான செய்திகள், மது தொழில என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது, பாதிப்புகள்லாம் இருந்தது, அதுக்கப்புறமா இரும்பு தொழில இன்னும் போனா அரிசி நாணயம் நாணயம் பற்றிய குறிப்புகள் அந்த நாவல் என்னென்ன பதிவு பண்ணுது, பண்டமாற்று முறையை சார்ந்து எங்கெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல வலிந்தும் சில இடங்கள்ல அந்த ஆதாரத்தோடையும் குறிப்பிட்டிருக்கு இந்த கட்டுரை. ஸோ இக்காலம்னு பொறுத்த வரைக்கும் மாதுருபாகன் நாவல் மட்டும் இங்க இடம்பெறுது. இன்னொன்று காப்பியம், அதாவது கால வாரியாக பார்க்கும் பொழுது சங்க இலக்கியங்கள், ஆற்றுப்படை நூல்கள், அடுத்ததாக காப்பியங்கள், காப்பியங்களில் சிலம்பு பற்றி ஒரே ஒரு கட்டுரை மட்டும், அடுத்ததாக நீதி நூல்கள்னு பார்க்குறப்போ திருக்குறள் மன்னிக்கணும் சங்க இலக்கியங்களுக்கு அப்புறமா திருக்குறள், நீதி நூல்கள், அதுக்கப்புறமா காப்பியம், காப்பியங்களுக்கு அப்புறமா மாதுருபாகன். இப்படி வரிசை முறையில் சங்க காலத்துலேருந்து இக்காலம் வரைக்கும் வணிகம் தொடர்பான கருத்துக்களை இலக்கிய ஆதாரங்கள், கல்வெட்டு ஆதாரங்கள், அகழ்வா ஆராய்ச்சி ஆதாரங்களோட நிறைய கட்டுரைகள் இடம்பெறுகின்ற ஒரு நூலாக இந்த நூல் அமைகிறது. நன்றி. நன்றிங்கம்மா. கடல் வழியோ அல்லது தரை வழியோ வணிக பாதைகளினுடைய சந்திப்பிலேயே நகரமும் நாகரிகமும் தோற்றம் பெற்றிருக்கின்றன என்று கூறுவார்கள். அந்த வகையில் துறைமுகம் என்பதும் ஒரு பெரிய வணிக மையம். வணிகம் தொடர்பான அந்த பல்வேறு கட்டுரைகளினுடைய கருத்துக்களை மிக அழகாக தொகுத்தும் வகுப்பும் இங்கு எடுத்துரைத்து பேசிய சித்ராம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். முனைவர் சித்ரா அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு விஜயராகவன் அவருடைய முனைவர் விஜயராகவன் அவருடைய நூலை மிக சிறந்த முறையில் நமக்கு அறிமுகம் செய்து வைத்து தமிழர்களுடைய வணிகம் சார்ந்த அந்த வரலாற்று சான்றுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டதற்கு முதலில் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் குறிப்பிட்ட பல விஷயங்களில் மிக முக்கியமானது வந்து தமிழர்கள் வந்து பண்டைய காலம் தொடங்கி
தொடங்கியே அவர்கள் வந்து வணிகத்துறையில், அது குறிப்பாக வாணிகத்தில் முனைப்புடன் இயங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தி இன்றும் நாம் பார்க்கின்றோம். அந்த அவர் சொல்லி கொண்டு வரும் பொழுது அந்த துறைமுகம் பற்றிய குறிப்புகள், அடுத்து சங்ககால தமிழுடைய அந்த அந்த வாணிக பண்பாடு, அந்த வரி விதிக்கும் முறைகள், இதை பற்றியெல்லாம் நிறைய அவர் சொன்னார். ஆனால் நமக்கு சங்க காலத்திற்கும் அல்லது பண்டைய தமிழுடைய வாழ்க்கைக்கும் இன்றைய தமிழுடைய வாழ்க்கைக்கும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நகரத்தார் என்ற ஒரு சமூகம் மட்டுமே இன்றைக்கு பெரிய அளவில் வணிகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அளவில் தான் நம்ம பார்க்குறோம். மற்றவர்களெல்லாம் நகரத்தார் என்று அழைப்பதில்லை. அப்போ எல்லாருமே இவங்க சொன்ன அந்த மிகப்பெரிய நகரங்களில் மதுரை, இப்போ இருக்கிற சென்னை போன்ற ஊர்கள் எல்லாமே நகரத்தார் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ நகரத்தார்னா சிவகங்கையில் தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 தோற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதே வேளையில் அவர் சொன்ன கருத்துக்களில் தமிழர்கள் வந்து திரைக்கடையில் ஓடியும் திரவியும் தேடு அப்படிங்கிற அளவில் பிலிப்பைன்ஸ் நாடு வரைக்கும் ஜாவா மண் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா, நாங்கள் மலேசியர்கள் ஜாவாவுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு அதுலக்குள்ளே நாங்கள் சேர்ந்துருவோம். ஆனால் நம்ம யோசிக்க பார்க்கும்போது தமிழர்கள் மலேசியாவுக்கு அல்லது மலாயாவிற்கு சிங்கப்பூருக்கு வந்ததில் வணிகம் செய்யவும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது நம்ம பார்க்குறோம். அதனால தான் மலாக்காவில் கூட இங்கே மலேசியாவில் மலாக்கா என்ற ஒரு ஊரில் மலாக்கா செட்டி சமூகம் ஒன்று ஒரு சமூகம் இருக்கிறது. அதில் வந்து தமிழர்கள் அங்கு வந்து அங்குள்ள மலாய் பெண்களை திருமணம் செய்து அது வணிகத்தில் ஈடுபட்டு அங்கு ஒரு ஒரு செட்டி சமூகம் என்ற ஒரு சமூகம் மலாக்காவில் இருக்கிறார்கள். அவங்க வந்து தாய்மொழி வந்து தமிழ் பேச மாட்டாங்க, ஆனால் தமிழர்கள் அந்த தமிழர் இந்து அடையாளத்தோடு இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பண்பாடு உடைகள் எல்லாமே வந்து மலாய் பண்பாடாக இருக்கும். அதே மாதிரி அவங்க சொன்ன ஒரு விஷயம் நான் எனக்கு ஞாபகம், இலங்கைக்கு போகும்போது அங்குள்ள இலங்கை தமிழர்கள், இலங்கை முஸ்லீம்கள், அதாவது அவங்க தமிழ் முஸ்லீம் சொல்ல மாட்டோம், முஸ்லீம் சொல்லுவோம், அவங்க வந்து அரபியர்களாக வந்து வாணிகத்தில் ஈடுபட்டு அங்கு உள்ள தமிழர்களை திருமணம் செய்து அங்கு ஒரு வணிக சமுதாயம் உருவானது அப்படிங்கிற செய்திலாம் இருக்கு. ஆக தமிழர்கள் வாணிகத்தோடு தொடர்புடையவர்கள் என்ற ஒரு செய்தியை நிலைநாட்டும் வகையில் அமைந்த இந்த படைப்புக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய செய்திகள், ஆனால் இதில் எனக்கு முக்கியமானது யானை தந்தத்திற்கு கல் வாங்கினாங்கன்றது வந்து உண்மையே எப்படி எதை எவ்வளோ பெரிய உயர்ந்ததை கொடுத்து எதை வாங்கியிருக்காங்க என்ற செய்தியும் நகைப்புக்குரியது தான். மகிழ்ச்சி, மிக்க நன்றிங்கம்மா. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 174. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சென்னை SRM அறிவியல் மற்றும் மானுடவியல் புலம் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கா சித்ரா அவர்கள், பா கோ விஜயராகவன் பதிப்பின் வெளியீடாக வந்த உலக தமிழர் வணிகமும் தொன்மையும் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை என்னும் நூல் குறித்து சிறப்பு உரையாற்றினார். 23 கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு நூல் உலக தமிழாராய்ச்சியின் வெளியீடாக 2019 முதல் பதிப்பாக வெளிவந்த பணவுல் சங்க இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு 16 கட்டுரைகள் இடம்பெற்றமை, ஆற்றுப்படை சார்ந்து 2 கட்டுரைகள், சிலப்பதிகாரம் தொடர்பாக 1 கட்டுரை, திருக்குறளை மையமிட்டு 1 கட்டுரை, மாதோறுபாகன் நாவல் சார்ந்து 1 கட்டுரை, அகழ்வாராய்ச்சி சான்று ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு 1 கட்டுரை, வணிகம் தொடர்பான செய்திகளை கூறும் வகையில் 4 கட்டுரைகள், தூத்துக்குடி துறைமுகத்தில் ஓட்டுச் செல்லுகள், அரிக்கமேட்டில் இத்தாலிய மண்பாண்டங்கள், மதுரை அழகன் குளத்தில் ரோம அரசின் நாணயம், வணிக மையங்களாக துறைமுகங்கள் செயல்பட்டமை, உலக நாடுகளோடு வணிக தொடர்பு கொண்டிருந்தமை, நீர்வழி வணிக தொடர்பாக கிரேக்கம், ரோமம், எகிப்த், இலங்கை, சீனம், ஜாவா, கலிபோர்னியா போன்ற நாடுகளோடு உறவாடியமை, புகார், தொண்டி, முசிறி, மரக்காணம், காவேரி பூம்பட்டினம், குர்கை போன்ற துறைமுகங்கள் சிறப்பாக செயல்பட்டமை, நாவாய், களம், மிதவை, வங்கம், கப்பல், தோணி, தெப்பம், கட்டுமரம் போன்ற நீர்வழி தொடர்பிலான மரக்கல சொல்லாட்சிகள், கொடுமணல், படியூர், வாணியம்பாடி போன்ற இடங்களில் மணிக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டமை, கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர் பற்றிய குறிப்பு, கப்பலுக்கு காவலாக மிலேச்சர் இருந்தமை, சங்க இலக்கியத்தை ஆதாரமாக கொண்டு உமணர்களின் வாழ்வியல்,
கைத்தொழில் செய்யும் கலைஞர்களின் வாழ்வியல், வணிகத்தில் மகளிரின் பங்களிப்பு, வணிக வரிகளாக வெட்டி, சுங்கம், தலால் போன்ற வரிகளை வசூலித்தமை, தொழிலாளர்களுக்கென்றே அமைப்புகள் இருந்தமை, முஸ்லிமில் நிகழ்ந்த அலெக்சாண்ட்ரிய ஒப்பந்தம், சிறு சிறு குடிகளாக பிரிந்தமைக்கும், ஒற்றுமையாக கூடியதற்கும் வணிகமே காரணம் என்று கூறியமை, வெளிநாட்டவரை குறிக்கும் யவனர் என்ற சொல்லாட்சி, வணிகத்தின் பொருட்டே குடியிருப்பில் மாற்றம் ஏற்பட்டமை, எண்பேராயம் ஐம்பேராயம் போன்ற குழுக்கள் செயல்பட்டமை, நகர மாந்தரை வணிகர் என்று சுட்டியமை, பண்டமாற்று முறையில் உள்நாட்டு வணிகம் சிறந்தமை, சிற்றூர் பேரூருக்கான வணிக சொல்லாடல்கள், வாணிபத்திற்கு கழுதைகளையும் கொடிகளையும் பயன்படுத்தியமை, உமனர் உளத்தி உமனட்டி போன்ற சொல்லாடல்கள், திருக்குறள் மாதோருபாகன் போன்ற இலக்கியங்களின் வழி வணிகம் தொடர்பான செய்திகள், வெளிநாட்டு வணிகம் உள்நாட்டு வணிகம் மக்களின் பண்பாடு கைத்தொழில் மகளிரின் பங்களிப்பு பழமையான துறைமுகங்கள் குறித்த கருத்தாக்கங்களை எல்லாம் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை இந்நூலில் இடம்பெற்ற செய்திகளை ஆதாரங்களோடு எடுத்து கூறி சிறப்புற உரையாற்றினீர்கள் அம்மா. தங்களின் உரைக்கு நன்றிகள் அம்மா. இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கிய மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருணாதன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி, திரு சவுந்தரபாண்டியன், திரு கோவிந்தராஜன், திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. முன்னுரையில் தன்னுரையை முடித்து கொள்ளாமல் முடிவுரையில் அடிவரியில் நீள்கிறது புத்தகம் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.